ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே உள்ள கடற்கரை கிராமங்களில் தீபாவளி திருநாளை மிக விமரிசையாக கொண்டாடுவது வழக்கம். அதனால் அந்த பகுதியில் ராட்டினம் உள்ளிட்டவற்றை கொண்டு வந்து ஆண்டுதோறும் தொழில் செய்து வருகின்றனர். அப்படி ராட்டினம் அமைக்க வந்த இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். காதல் விவகாரத்தில் பெண்ணின் அண்ணன் கூலிப்படையை ஏவி கொலை செய்தாரா? வரமக்குடி கிருஷ்ணா தியேட்டர் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன். இவர் தொண்டி பகுதியில் ராட்டினம் போட்டு தொழில் செய்து வருகிறார். அதே பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் நம்புதாளை பகுதியில் ராட்டினம் அமைத்து தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் சரவணன் தங்கை யசோதா திருமணமாகி கணவரை பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் முத்துக்குமாருக்கும் யசோதாவிற்கும் இடையே காதல் ஏற்பட்டுள்ளது. அதனை ஏற்க மறுத்த சரவணன் கண்டித்து வந்துள்ளார். ஆனால் அதை கண்டுகொள்ளாமல் இருவரும் தங்கள் காதலை தொடர்ந்து வந்துள்ளனர். இந்நிலையில் நேற்று நம்புதாளை பகுதியில் முத்துக்குமார் நடந்து சென்றபோது 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் அரிவாளால் வெட்டி உள்ளனர். தடுக்க வந்த முத்துக்குமார் அம்மாவிற்கும் வெட்டு விழுந்த நிலையில் முத்துக்குமார் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பலியானார். அதனைத் தொடர்ந்து கொலையாளிகள் ஒரு கார் மற்றும் 2 இருசக்கர வாகனங்களில் தப்பி ஓடினர். கொலை சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்த தொண்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று முத்துக்குமாரின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக ராமநாதபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முத்துக்குமார் தாய் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். முதற்கட்ட விசாரணையில் கூலிப்படையை வைத்து முத்துக்குமாரை கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. இந்த கொலை சம்பந்தமாக 2 பேரை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். காதல் விவகாரத்தில் ராட்டினம் வைத்து தொழில் செய்து வந்த இளைஞர் காதல் விவகாரத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொண்டி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.